ஹாய், ஹலோ, வணக்கம் நேர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நாளுக்கு நாள் நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாம கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அந்த வகையில இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தற்பொழுது நடைபெற ஆரம்பித்துள்ள சனி பெயர்ச்சி இதனால 5 ராசிகளுடைய வாழ்க்கை அப்படி தலகில மாறப்போதுங்க. எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போது, ரொம்பவே முக்கியமான ஒரு பெயர்ச்சி இது. இதனால எந்த விதமான மாற்றங்களை இந்த 5 ராசிக்காரர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நிச்சயமா இந்த 5 ராசியில உங்களுடைய ராசி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும். கும்ப ராசியில பயணம் செய்யும் சனி பகவான் ஜூன் 17 மக்கர நிலையில் பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 4 வரைக்குமே சனி பகவானின் வக்கர கதி பயணம் நீடிக்கும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சனி வக்கரம் அடையும் இந்த காலகட்டத்துல சனி பெயர்ச்சியால யாருக்கெல்லாம் பாதிப்பா இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகளையும், யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் சில பாதிப்புகளும் உண்டாக வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. 4 காலம் சனி பகவான் வக்கிரமாக செல்வதனால் 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்ப பார்ப்போமா. இதுல நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி யார் தெரியுமா? மேஷ ராசிக்காரர்கள். மேஷம் ராசியில பிறந்தவரா நீங்க இருந்தீங்கன்னா சனி பகவான் வக்கரமடையும் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. வீடு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு வண்டி வாகனம் வாங்குவீங்க. சுய தொழில் செய்பவர்கள் பணத்தை அதிகம் முதலீடு செய்ய வேண்டாம் அப்படின்றத எப்போதும் மனதில் வைத்துக்கோங்க. எடுத்தோன்னு அதிக பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாருங்கிற ஒரு விஷயத்த இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க. உழைப்பு அதிகமாக இருந்தாலும் ஊதியம் குறைவாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதனால பொறுமை அவசியம் அப்படின்றத மறந்துடாதீங்க. மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையும் வகையில பள்ளி கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. படிப்பு விஷயத்துல மாணவர்களுக்கு நிச்சயமா அவர்களுக்கு ஏற்ற போல மன திருப்தியோடையே அவர்களுக்கு எதிர்கால படிப்பு அமையும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுக்கு, அதாவது தொழில் செய்பவர்களுக்கு, வேலை விஷயத்துல மற்றும் குடும்ப விஷயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு காலம். மேஷம் ராசி நண்பர்களே, அற்புதமான குணம் கொண்டவர்கள் நீங்கள். ஆகையால பொறுமையா தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நவம்பர் மாசம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல கவனத்தோட முடிவுகள் எடுத்து செஞ்சீங்கன்னா நிச்சயமா இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் சனி பகவான் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாமே விலகி நன்மை செய்யக்கூடிய ஒரு காலமா இது அமைய போகுது. ஆகவே மேஷம் ராசிக்காரர்களே, இதை நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க. இந்த வகையில அடுத்ததை பார்க்கக்கூடிய ராசிக்காரர் யார் தெரியுமா? ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசியில பிறந்தவரா இருந்தீங்கன்னா கவனமா கேட்டுக்கோங்க. சனி பகவான் உங்க ராசிக்கு 10 வீட்டுல செஞ்சிருக்கிறாரு. வக்கரம் இந்த காலகட்டத்துல தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆக போகுதுங்க. இது வரைக்கும் எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. கடைசியா முடியக்கூடிய தருவாயில திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அந்த விஷயம் வந்து தள்ளி போயிருதுங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்க எல்லாமே தற்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலம். எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்தீங்கனாலும் கண்டிப்பா நல்ல விதமாக முடிஞ்சிடும். அதற்குண்டான அறிகுறிகள் இப்பயே தெரிய ஆரம்பிச்சிருங்க. அம்மாவின் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அவங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. அம்மா தான் எல்லாம். வண்டி வாகனம் செல்லும்போது கவனம் தேவைங்க. சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஹெல்மெட் போடாம வெளியே போக வண்டியில போகாதீங்க சரிங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க கரெக்டா வண்டி ஓட்டிட்டு போனாலும் எதிர்த்தாப்புல வர்றவன் கண்டமேனிக்கு வண்டி ஓட்டிட்டு வருவான். அதனால ரொம்பவே கவனமா போங்க. உயர்கல்வி பயில்பவர்களுக்கு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்னர் நிவர்த்தியாகும். விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்த பாருங்க. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துருங்க. யார்கிட்டையும் நின்று 5 மேல தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க. உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு கிளம்பிட்டே இருங்க. சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழியுங்கள். உடன் பிறந்தவர்களால் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி மன வருத்தமே ஏற்பட்டாலும் தற்போதெல்லாம் அதை பத்தி யோசிச்சு நேரத்தை வீண் பண்ணாதீங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க செல்லக்கூடிய ஒரு காலமா அமைய போது. ரிஷபராசிக்காரர்களே, இந்த நவம்பர் மாசம் வரைக்கும் நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம தேவையற்ற பேச்சுக்களை ஒதுக்கி விடுங்கள். மற்றபடி உங்களுடைய வேலை தொழில் எல்லாமே அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கு. சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பா
நன்மையை தான் செய்வார் அப்படின்றத எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நல்ல விதமா பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக இந்த நவம்பர் மாசம் வரைக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியாக எடுத்து செல்லுங்கள் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். இப்ப இந்த வகையில அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசிக்காரர் யார் தெரியுமா? மிதுனம் ராசிக்காரர்கள். மிதுனம் ராசியில பிறந்தவரா நீங்க, சனி பகவானால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க. நன்மை தான் அதிகமா நடக்க போகுது. புதிய வேலைகள் கிடைக்க போது. நோய் பாதிப்புகளால் சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க போகுது. பற்கள் பாதிக்கப்பட்டு பிடுங்க வேண்டிய இருக்கலாம். ஆகையால இந்த தினமுமே ப்ரஷ் பண்றது இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலா இரவு நேரங்களையும் ப்ரஷ் பண்ணி பற்களை வந்து நல்லா சுத்தமா கிளீனா பாதிப்புகள் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதே போல விஐபிகள் அரசியல்வாதிகளின் நட்பு கிடைக்கும் போது நன்மைகள் அதிகம் நடைபெறும் காலம் என்பதால மிதுன ராசிக்காரங்க அச்சப்பட தேவையே இல்லை. இந்த நவம்பர் மாசம் வரைக்கும் கண்ணை மூடிட்டு நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தாராளமா செய்யலாம். வெற்றிகள் தான் கிடைக்கும் அப்படின்றத எந்த மாற்றமும் இல்லை. சில சில தடையோடுகள் பிரச்சனைகள் இருக்குன்னு கவலைப்படுத்துறவங்க எல்லாத்துக்குமே இந்த வாட்டி பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம கண்டிப்பா நீங்க நினைத்த காரியம் நடக்கும். சனி பகவான் உங்களுக்கு நல்லதுதான் செய்ய போறாரு. ஆகவே மிதுன ராசிக்காரங்க சந்தோஷமா இருங்க. இப்ப அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசிக்காரர்கள். கடகம் ராசியில பிறந்தவரா நீங்க, அஷ்டமத்த சனி ஆட்டி படைச்சிட்டு இருக்குங்க. 4 மாத காலம் கொஞ்சம் நிம்மதியை பெருமூச்சு விட போறீங்க அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். எந்த விஷயத்த எடுத்தாலும் பிரச்சனை, சண்டை, சச்சரவு, வீட்டுல போனா நிம்மதி இல்லை, என்ன வாழ்க்கடாது அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த கடக ராசிக்காரர்களுக்கு சனியின் சஞ்சாரத்தினால் அற்புதமான பலன்கள் நடக்க போகுது. ஆமாங்க, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது, வேலை செய்யும் இடத்துல ப்ரொமோஷனும் கிடைக்கும், மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது, வேலை பளு அதிகரிக்கும். புதிய வேலைக்கு மாறும்போது எதையும் 1 முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது வேலை, தொழில் மற்றும் வாழ்க்கை சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் பாசிட்டிவா நினைக்க ஆரம்பிச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நெகட்டிவா நினைச்சீங்கன்னா அப்புறம் அது உங்களுக்கு நெகட்டிவா நடக்கிற மாதிரி தான் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். நல்லதை நினைச்சு பாருங்க, கண்டிப்பா நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான அனைத்து வழிகளுமே பிறக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. கடகராசிக்காரர்களே இதை நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க. அலட்சியமாக இந்த காலகட்டத்தில் இருக்காதீங்க. கொஞ்சம் கவனத்தோட சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருங்க. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அன்றே செய்து விடுங்கள் அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். ஆகவே கடகராசிக்காரர்கள் நல்ல ஒரு காலமாக தான் இது அமைது. இதை தொடர்ந்து அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசிக்காரர் யார் தெரியுமா? சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசியில பிறந்தவரா நீங்கள், கண்ட சனி காலம் என்றாலும் சுறுசுறுப்பா தாங்க இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீர்கள், சுறுசுறுப்பாக வேலை செய்வீர்கள். வேலை செய்பவர்களுக்கு ப்ரொமோஷன், சம்பள உயர்வு எல்லாமே அதிகரிக்கும். பெண்களுக்கு பொன், பொருள், ஆடை, ஆபரணம், சேர்க்கை ஏற்படும். சுப விரயம் ஏற்படும். திருமணமாகி பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுங்கிறவங்களுக்கு அந்த மனக்கவலை தீரப்போகுதுங்க. நிச்சயமா குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்க போது. சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாவே நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லா பதிவுலையும் சொல்லியிருக்கோம். தன்னம்பிக்கை பேர் போனவங்களே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான். இவர்கிட்ட ஒரு அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கையே இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா தான் செய்யக்கூடிய விஷயங்கள்ல முடிஞ்ச அளவு வெற்றியை பெற்று விடுவார்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆகையால எந்த ஒரு காலகட்டமா இருந்தாலும் சரி, அதை கண்ட சனியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே சரி, இவர்களுடைய முயற்சி என்பது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபயர் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஆகையால முழு வெற்றியை பெற என்றாலும் முடிந்தளவாது மன திருப்தியோடு தங்களுடைய வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு முயற்சிகளை எடுத்துருவாங்க. ஆகையால சிம்மராசிக்காரர்களே உங்களுடைய தன்னம்பிக்கை தான் எல்லா காலகட்டத்திலையும் உங்களுடைய பலம் அப்படின்றதை எப்போதுமே மறந்துடாதீங்க. அதை மட்டும் என்றைக்கும் இழந்துடாதீங்க அப்படின்றத நம்ம சொல்றோம். இந்த வகையில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் தெரியுமா? கன்னி ராசிக்காரங்க. சனி பகவான் மக்கரம் அடையும் இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு வண்டி வாங்கக்கூடிய யோகம் வந்திருக்குங்க உங்களுக்கு. அலுவலகத்தில் உடன் வேலை செய்யும் சக ஊழியர்களால் நன்மைகள் அதிகம் நடைபெறும். வேலை செய்யும் இடத்தில் சில வில்லங்கம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கோங்க. தேடி வந்து உங்களை நோண்டுறதுக்குனே வருவானுங்க. ஆகையால வேலை செய்யற இடத்துல வேலை உண்டு, நீங்க உண்டு இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்க பஞ்சாயத்துக்கு எல்லாம் போகாதீங்க. மத்தவங்களுக்கு வந்து ஜாமீன் கேள்வி போடுறதுக்கும் போகாதீங்க. அது மட்டும் இல்லாம படிப்புக்காக குழந்தைகளை விட்டு பிரியும் காலமா கூட இது இருக்கலாம். நிறைய குழந்தைகள் வெளியூர்ல போய் படிக்கிற குழந்தைகளும் இருப்பாங்க. அதனால அவர்களை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளால் சுப விரயம் ஏற்படும். சனி பகவானை சனிக்கிழமைகளில் எள் தீபம் ஏற்றி வணங்கி பாருங்க. கன்னிராசிக்காரர்களே கண்ணெதிர கண்பீர்கள் மாற்றத்தை. அற்புதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஆகையால இதை நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க. இந்த வகையில நம்ம அடுத்ததை பார்க்கக்கூடிய ராசிக்காரர் யார் தெரியுமா? துலாம் ராசிக்காரர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலம்ங்க. உறவினர்களால் இருந்து வந்த உபத்திரவங்கள் நீங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கு.
சின்ன சின்ன மனக்கசப்புகள் நீங்கி குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும். வேலை செய்யும் இடத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்க போதுங்க. உடன் பிறந்தவர்களால நன்மைகள் நடைபெறும். வேலை செய்யும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி. ஆகவே துலாம் ராசிக்காரர்களே, சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போறாரு. நவம்பர் மாதம் வரைக்கும் கிடைக்கக்கூடிய இந்த பலன்களை நல்ல விதமா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு உண்டான வழிகளை அமைச்சுக்கோங்க. துலாம் ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி வரக்கூடிய ஒரு எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாண்டா அப்படின்ற மாதிரி எவ்வளவு பிரச்சனையும் தாண்டி வரக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். ஏற்கனவே உங்க வாழ்க்கையில நீங்க பல கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கே தெரியும். அதையெல்லாம் தாண்டி நம்ம என்னன்னா அந்த வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைத்து ஒரு இடத்தில் முடங்கி உட்காராம அதையெல்லாம் தாண்டி வந்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போராடி வந்துட்டு இருக்கிறவங்க தான் நீங்க. அந்த வகையில உங்களுக்கு இந்த நவம்பர் மாசம் வரைக்கும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க. நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க, நல்லா இருங்க. இந்த வகையில நம்ம அடுத்ததை பார்க்கக்கூடிய ராசிக்காரர் விருச்சிகம் ராசிக்காரர்கள். விருச்சிக ராசியில பிறந்திருக்கீங்களா? அத்தாஷ்டம சனிகாலம் வக்கரம் அடைவதால கடந்த கால கஷ்டங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போதுங்க. கடனாக கொடுத்த பணம் வராது அப்படின்னு சொல்லி நினைத்த நிலையில் உங்களுடைய கைக்கு அந்த பணம் வந்து சேர்ந்துரும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படி அந்த பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். பண புழக்கம் தாராளமா இருக்க போது அதுக்குன்னு வந்து தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்துல கையில பணம் கிடைக்கும் போது எடுத்து சேமிப்பு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அது வருங்காலத்துல உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் நடைபெறும். சிலருக்கு படிப்பு வேலைக்காக வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் கூட அமைப்போது. பாஸ்போர்ட் விசா கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க போது. காதல் விவகாரங்களால் மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் அப்படியே ரக்க கட்டி பறக்க போறீங்க, மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க போறீங்க. சனி பகவான் உங்களுக்கு நினைத்த விஷயங்கள் எல்லாமே செய்து கொடுக்க போறார். ஆகவே செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகர் பெருமானை வழிபட்டு வருவது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க. இந்த வகையில நம்ம அடுத்ததை பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். ஏழரை சனி காலம் முடிவுக்கு வந்தாலும் சில பிரச்சனைகள் தொடர்ந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு இருக்கிற ஒரு காலமாக இருந்துட்டு இருக்கு. இனி அந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்க போதுங்க. கடன் கொடுத்து பணத்தை தராமல் இழுத்தடித்தவர்கள் பணத்தை தேடி வந்து உங்கள்கிட்ட கொடுக்க போறாங்க. எதிர்பாராத பணவரவு மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த போதுங்க. புதிய முயற்சிகள் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் அதில் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா அந்த தடைகளை நிவர்த்தி செய்து விடலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உடல் உழைப்பு கூடும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமும் எச்சரிக்கையும் தேவை. உங்களுக்கும் அதான் சொல்றோம், போனீங்கன்னா ஹெல்மெட் போடாம போகாதீங்க. 40-50 ஸ்பீடெல்லாம் தாண்டாதீங்க, கொஞ்சம் மெதுவாகவே போங்க. தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு காலமாக இது அமைப்போது. தனுசு ராசிக்காரர்களே நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வகையில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி. ஏழரை சனியால பாத சனி நடைபெற்று இருக்குங்க. உங்களுக்கு சனி வக்கரம் அடையும் இந்த 4 மாத காலம் நோய் பாதிப்புகள் சற்று குறைய வாய்ப்பு இருக்கு. வேலைகளில் இழுப்பறி ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க போது. வேலை செய்யும் இடத்துல சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க அப்படின்றத நம்ம முதல்ல சொல்றோம். அப்புறம் விட்டுட்டீங்கன்னா ஏண்டா இந்த வேலையை விட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற ஒரு நிலைமைக்கு வந்துடக்கூடிய ஒரு காலமா இருக்கு. ஆகையில செஞ்சுட்டு இருக்க வேலையை எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி இப்போதைக்கு கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு செய்யுங்க, அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க. தேவையற்ற முதலீடுகளை தவிர்த்துருங்க. வேலை செய்யும் இடத்தில் தேவையில்லாம மற்றவர்கள் பிரச்சனையில மூக்க நுழைக்க வேண்டாம். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாவே போதும். 10 இடத்துக்கு பஞ்சாயத்துக்கு போனீங்கன்னா கடைசியா உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து நடத்துற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அதனால மகரம் ராசிக்காரர்களே தற்பொழுது உங்க வேலையை மட்டும் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு காலம். ஆகையால நல்ல பலன்கள் தான் கிடைக்க இருக்கு, நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க. இந்த வகையில அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி. ஜென்ம சனி காலம் என்பதால மனதாலும் உடலாலும் நெருக்கடி மிகுந்த ஒரு காலகட்டங்கள் எல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. மன குழப்பத்திலிருந்து தற்பொழுது ஓரளவுக்கு தெளிவா இருப்பீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் இதுநாள் வரை இருந்த மன வருத்தங்கள் எல்லாமே நீங்கி இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போது. புதிய சொத்துக்கள் வண்டிகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலமாகவும் ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு. பெண்கள் ஆடைகள் பொன் நகைகளை வாங்குவீங்க. அடிக்கடி வெளியூர் பயணம் செய்ய வேண்டும் வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களுக்கு நல்ல கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்க வாய்ப்பு அமையும். பிள்ளைகளுக்கு திருமணம் கை கூடி வரக்கூடிய ஒரு காலமா இருக்கு. கும்பராசிக்காரர்களே இவ்வளவு நல்லது உங்களுக்கு நடக்க இருக்கு, இதெல்லாம் நீங்க தயவு செய்து நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க. இந்த வகையில நம்ம அடுத்ததை பார்க்கக்கூடிய ராசி மீனம் ராசி.
மனதுல மகிழ்ச்சியும் உற்சாகம் ஏற்படும் அரசு வழியில் நன்மைகள் நடைபெறும், பணவரவு அதிகரிக்கும், கூடவே செலவுகளும் சேர்ந்து வரும் அப்படின்றத மறந்துடாதீங்க. விரய செலவுகளை தவிர்த்து சுப செலவுகளாக அதை மாத்திருங்க. ஏழு சனி தொடங்கி இருக்கு, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும், சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கும். ஆகவே மீனம் ராசிக்காரர்களே, ஏழு சனி தொடங்கினாலும் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் தான் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, ஆகையால நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க.